கடவுளே நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரம் கொண்டால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதி சொன்னான். நம்பினோர் கடவுளே நான்கு, என்ன நான்கு மறை? ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம், நாலு மறைகள். நான்கு மறைகளும் தீர்மானம் என்ன பண்ணிருக்கு? அம்பிகையை சரம் கொண்டால் அதிகம் வரம் பெறலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நாலு பேரும், நாலு வேதங்களும் அப்படியே உள்ள இந்த வாக்குவாதனை உபாசித்தால்தான் இந்த சங்கீதங்கள், ஞானங்கள், வித்தைகள், சம்பாஷணைகள் கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு இருப்பான். நல்ல சத் பேச்சு, சந்து விடயமான பேச்சு அப்படின்னா உபாசனம் பண்ணால் வரும். அதனால மிந்தானா முதல் நாளை காட்டு நன்னா இல்லைன்னா முதல் நாள் மேலே சுப்பீரமாக இருந்தது, ரெண்டாவது நாள் அதற்கான சங்கீதம், மூணாவது நாள் நேற்றுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய இது குழந்தைகளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் பிரமாதமாக இருந்தது. அதை தயார் பண்ணவங்களுக்கு மகா புண்ணியம் அப்படின்றதாக ஜென்ரலாக சொல்லிவிட்டுட்டேன். இன்றைக்கு இருந்து மகளாபரமேஸ்வரி ஹோமம், மகளாபரமேஸ்வரியில் லலிதா பரமேஸ்வரி பராபாட்டியகாரிக தான் எல்லாத்துக்கும் அதிபதி. மேலே இருக்க பிந்து மண்டலம், மேரூரில் எல்லா தேவதைகளும் சுற்றி இருக்கு. பிந்து ஸ்தானத்தில் அம்பாளை பிடிக்கணும்னா இந்த தேவதைகள்லாம் சரி கட்டினா தான் பார்க்க முடியும். சீமை பார்க்கலாம் எல்லாம் பக்கத்தில் இருக்கணும், சரி கட்டியதாக போட்டால் தானே மேலே போக முடியும். அதனால் இந்த பகவான் இந்த லலிதா மகா தொடர்ந்த பக்கத்தில் வாராகி மாதங்கின்னு ரெண்டு தேவதைகள், வாராகி திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி வாராகி, மாதங்கி மதுரை மீனாட்சியும் ஆதங்கி. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹ் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜனமனோஹரி சர்வமுகரஞ்சினி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சக்ருர்முகதி ஜிக்வாத்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டஹா 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 டஹ கும் அஸ்திராயப்பட்டு மகாபாராகி அங்கோபாங்க பிரத்திகிராசிரியர் மகாபாராகி ரொம்ப. நம்மகிட்ட இல்லாத மந்திரம் என்ன இருக்கு? இன்னொருத்தக்கிட்ட ஓடி மந்திரிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். நம்மகிட்ட சகலமான பவனம் இருக்கு. காயத்ரி உபதேசம் எவன் யார் காயத்ரி பண்ணுறா? காயத்ரினா என்னன்னு கேட்குறான். காயத்ரியா காயத்ரியும் சந்தசாம் மாதா, மாதா தான் அது, காயத்ரி தான் மாதா. ஜபம் பண்ணணும், இதை ஜபம் பண்ணினா தான் அது பலிக்கும். ஜபம்னாலும் வாராகி மாதிங்கன்னு சொன்னால் ஒன்றும் பலிக்காது. ஜபம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், காயத்ரி உபாசனம் பண்ணணும். கால நேரத்தில் எழுந்திருக்கணும், சூரியன் காணாமல் தோணாமல் கண்டு கொடு. காலையில் சூரியனை பார்க்காம அர்த்தம் கொடுக்கணும். மத்தியானம் கோணாமல் 12 மணிக்கு உச்சியில் இருக்கும்போது அர்த்தம் கொடுக்கணும். சாயங்காலம் பொழுது சாயறதுக்கு முன்னாடி சூரியனை பார்த்து அர்த்தம் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே எல்லா ரோகமும் நிவர்த்தி நம்ம இஷ்டங்கள்லாம் பூர்த்தியாகும். மத்தியானம் 12 மணிக்கு தோத்த சூரியன் திசை அப்படின்னு ஒருத்த சூரியனை பார்த்துட்டான்னா கண் ரோகமே வராது. ஆப்ரேஷன் பண்ணவானா கண்ணால் நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணினா நம்மகிட்ட மகான்கள்லாம் சக்தியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சக்தியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறதுங்க. அதனால இந்த லலிதா மகாத்மிய பக்கத்தில் தண்டினி மந்திரிணி, மந்திரிணி மகாராஜி, தண்டினி மாதந்தி, மூணு பேரும். அதெல்லாம் போராது அப்படின்னு சொல்லிட்டு 10 அவதாரம் எடுத்தா அப்பா லலிதா பரமேஸ்வரி. ஆனால் அந்தந்த காலத்தில் சிக்ஷை பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த உருவம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணால், முதல்ல தட்சிணகாளி மதானத்தில் வாசிக்கக்கூடிய தட்சிணகாளி, கழுத்தில் மண்டை ஓட்டோடு இருக்கும், தொங்குற நாக்கு இருக்கும், இடுப்பில் வஸ்திரம் இருக்காது, தட்சிணகாளி. தாராதேவி, தாராதேவி என்ன பண்ணுவார்? கழுத்தை விட்டுட்டு தன் ரத்தத்தையே தான் பாடம் பண்ண ஒன்று தாராதேவி. அதெல்லாம் ரொம்ப சுலபமான சௌரியமான மந்திரங்கள். மகாவித்யா ஷோடசி, மகா ஷோடசி, அதில் எல்லாம் அழுக்குனா அதுக்கப்புறம் வேறு அந்த ஜபமே கிடையாது. மனிதனுக்கு மகா ஷோடசி ஆச்சுன்னு சொன்னால், ஒரு சன்னியாசி இருந்து சாதாரண சன்னியாச பட்டம் கொடுத்தா எப்போ எல்லாத்தையும் தொடர்ந்தானோ அது மாதிரி மகா ஷோடசி ஆச்சுன்னா அதுக்கு மேலே மந்திரமே கிடையாது. அதுதான் பிரம்ம வித்ய மகாஷோடசி. புவனேஸ்வரி, புவனேஸ்வரி வந்து ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் இந்த மூணு லோகமும் நமக்கு வசியப்படும். சாத்தமான புவனேஸ்வரி தேவதை, புவனேஸ்வரது முதல்ல அஷ்டாவில தான் இருந்தது.
தமிழ்நாட்டில் புவனேஸ்வரியே கிடையாது. புதுக்கோட்டை சார்ந்தானந்த சரத்த தகுதொரு சபையில் வந்து புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணார். ஒரு புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணார். ஈரோடு 14 லோகம் எங்கே பார்த்தாலும் புவனேஸ்வரி வருது. புதுக்கோட்டில் வந்தால் புவனேஸ்வரி தான் பேர். இப்போ எங்கே பார்த்தாலும் புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரிக்கு அவ்வளோ சக்தி. சோடசி புவனேஸ்வரி பைரவி திருப்புர பைரவி அப்படியே படுக்கிற பட்டுட்டே இருக்கும். திருப்புர பைரவி சின்னமஸ்தான் ஒரு தேவதை. சின்னமஸ்தா தான் ஜின் ஜின்னு சொல்லி முகமதியை உபாசனை பண்ணுவான். சின்னமஸ்தா அதுதான் நம்மகிட்டருந்து எடுத்துகிற வித்தியைகள் தான். சின்னமஸ்தாட்ட தூமாவதி. தூமாவதிங்கிறது ஒரே புகமண்டலமாக கரு கரு கருன்னு போயிட்டு இருக்கும். உருவமே தெரியாது. அது என்ன? நம்மளுடைய பாபங்கள், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் தூமாவதி கொண்டு போடும் மேலே. வித்யா தூமாவதி ததா பகலா பகலா பரமேஸ்வரி. பகலா பரமேஸ்வரி என்ன பண்ணுவா? அந்த மூளை இருந்து சரியில்லாமல் தவிக்கிறா பாருங்க, நினைச்சதெல்லாம் பேசுறது. இந்த பகலா பரமேஸ்வரிய ஊமத்தும் பூனால தேனை தொட்டு ஹோமம் பண்ணினு சொன்னால் அந்த பைத்தியங்கள்லாம் கழிச்சு போடும். நம்ம சிறுசில் இருக்கிற கோளாறுலாம் போயிடும். புத்தியும் வினாசையா கட்ட புத்தியே உடனே போய்க்கப்படும். போக்குமானா போகும், பண்ணுறபடி பண்ணால் போகும். சும்மா போகிற போது பண்ணால் போயிடும். பண்ணுறபடியும் பண்ணி ஆச்சாரமாக இருந்து எல்லாம் இதை பண்ணினா அது மாதிரி பண்ணும். புத்தியும் வினாசையா திக்வாம் கேளையா, அதாவது கட்டவனை நாக்க துண்டிக்கப்படும். இந்த பகலாபரமே போயிட்டு அவ்வளோ பவர். அது வந்து உபாச காலை கொண்டு பண்ணணும். எல்லாரும் பண்ண முடியாது. ஏட்டு தரைக்காக புத்தகத்தில் இருந்து படிச்சிட முடியாது. குருமுகமாக குருவிட்ட உபதாசம் பண்ணிட்டு அது முகமாக ஜபம் பண்ணினா அதோட பலன் நிச்சயம் கிடைக்கும். குருவரும் இருந்தால் திருவரும் கிடைக்கும். குரு தான் எதுக்கிட்டாலும் குரு தான், எதுக்கிட்டாலும் சத்யபாபா தான், சாயி பாபா தான். அவர் அண்டினாக்கா அதெல்லாம் நமக்கு வரும். இல்லைன்னா எப்படி தெரியும்? இதை பண்ண அது பண்ண சொல்கிறாரே அவர் எப்படி தெரியும்? நமக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். எந்த குழந்தைக்கு எப்போ என்ன டானிக்கு கொடுக்கணும், என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். குருநாதருக்கு தெரியும். அப்படி உள்ள பகலாவதிக்கு இருந்து 19வது பகலாவதி மாதங்கி 8வது பகலாவதி 9வது ராஜமாதங்கி 10வது மகாலட்சுமி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமஹ. 10வது மகாலட்சுமி. ஏன்னா இத்தனையிலிருந்து நம்ம இத்தனை துர்தேவதைகள் தான் எல்லாத்தையும் வேட்டுட்டு கணேசன் சௌபாகம் வேண்டாமா? நமக்கு ஸ்ரீஹி வேண்டாமா? பர்த்தஸ் வேண்டாமா? ஸ்ரீஹி இருந்த அப்புறமா உடம்பு தேவாக இருக்கா? கோதுமை தான் சாப்பிடு, திருப்பு சாப்பிடாத, அரிசிக்காத சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அது என்ன? அது ஒரு வாழ்க்கையா? பண கோடி கணக்கில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? கல்ல தின்னாலும் ஜெரிக்கணும், மண்ணை தின்னாலும் ஜெரிக்கணும். அதுதான் சரீரம். அந்த சரீரம் வந்தால் தான் உடம்புக்கு நல்லது. ஒரு ஜென்மாந்திர புண்ணியம் வந்தால் தான் அது மாதிரி வரும். சுகர் சாப்பிடாது, சர்க்கரை போட்டுக்காது, காஃபி சாப்பிடாது அப்படின்னா இது ஒரு வாழ்க்கையா? தேவையில்லை. நோயற்ற வாழ்வையே குறைவேற்ற செல்வம். ஒருத்தருக்கு நோய் இல்லைன்னு சொன்னால் அவன் தான் செல்வம். ஆயுஷ்யம், அதுக்கப்புறம் ஆயுஷ்யம், அப்புறம் ஆரோக்கியம். இத்தனையும் ஒன்று. ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஒன்று? ஆரோக்கியம் இல்லாமல் என்ன வாழ்க்கை? எப்போ பார்த்தாலும் மாத்திரைகள் தான். ப்ரெஷர், சுகர், கொழுப்பு சத்து, என்னென்னவோலும் வியாதி வருது. அது இப்படி கோபம் பண்ணுறாங்களோ வரவே வராது. ஏன்னு சொன்னால் இந்த அக்னியிலேருந்து அந்த உடம்புல இருக்கிற பாபங்கள்லாம் சமணம் ஆகிடுது. அக்னி போகிட்டு அக்னி அப்படியே எடுத்துடுறார். இங்கே வந்து தர்ஷனமன்றவாளுடைய பாபங்கள்லாம் எடுக்கிறார். பக்தியாக இருக்கணும். அங்கங்கே பார்த்துட்டு அங்கங்கே என்ன நான் பாட்டுக்கு பகலாமதி சொன்னேன், என் பாட்டு பேசிட்டு அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. என்ன விஷயம்? கிளீம் பகலாமுகி சர்வ நிந்தகானாம் சர்வ துட்டானாம் பாதம் முகம் தம்பயா வாக்கையும் திக்வாயும் தமிழ் துட்டமாக இருக்கிற துட்ட கிரகங்கள், துட்ட பிசாச பெய் பிசாசங்கள், அது மாதிரி துட்ட மனிதர்கள் அசுரா இவாளெல்லாம் தம்மனம் வாக் தம்பயம் தம்பையா பிராமி முத்திரைய முத்திரையா. பிராமி முத்திரைன்னு இதுக்கு பேர் பிராமி முத்திரைன்னு பேர். பிராமி முத்திரைய முத்திரையா புத்தியும் வினாசை. அந்த கட்ட புத்தியை அழிஞ்சுவிடாது. அப்பரா புத்தியும் கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். அபரா புத்தியங்க ஒரு குரு சர்வ துட்ட கிரகம்னா எல்லா கிரகத்தையும் துட்ட கிரகங்களும் போக்கும், சௌரியமான கிரகத்தை கொடு அப்படின்னு சொல்லி இந்த பகலா பரமேஸ்வரிய ஒவ்வொரு திக்கமும்
கட்டுறது பூர்வாதிசம் வந்தே வந்தைய காளியும் மாமரக்கிற காளிய உபாதியோட காளியும் மாமரக்க தக்ஷண திசாம் வந்தே பந்தைய கிராத வார்த்தாளியுமாம் ரக்ஷக்க பச்சிம திசாம் வந்தே பந்தே காளியுமாம் ரக்ஷக்க உத்தர திசாமகனா பரமேஸ்வரியுமாம் ரக்ஷக்க சகல ரோகான் விநாசனையும் நாங்கள் எல்லா விதமான ரோகங்கள் அது என்ன ரோகம்னு கணக்கே இல்லை நம்ம தான் சத்ரு ஏன்னா அவன் நாசமாக போகணும்னு நினைக்கிறவன் இல்லையா அவருக்கு இவ்வளோ பணம் வந்திருக்க அப்படின்னு நினச்சா அந்த சத்ரு ஆத்ம சத்ரு தான் நம்ம கொள்றது வெளியில் இருந்து சத்ரு இல்லை நம்ம ஆத்மாக்குள்ளே சத்ரு இருக்கார் அந்த சத்ருலாம் போச்சு பஞ்ச யோஜனம் மத்தியே ராஜத்தை ரத்னா அடி உயரம் அப்பா பஞ்ச யோஜனா கணக்கு கிடையாது பஞ்ச யோஜனம் அவ்வளோ உயரம் நடக்கும் உயரம் பூமி மான ராஜ ஜன ராஜனுடைய வச்சவனும் ஜன வச்சவனும் வச்சுதான் குரு குரு ஓன்னமோ பகவதி பகலா பரமேஸ்வரி பகலா பரமேஸ்வரனா சாத்விகமான தேவதை நமக்கு வேணுங்கிறத எல்லாம் சூஸ் பண்ணி சத்குருநாதா சத்யசாயி சொல்லி அம்மா அருள் வாக்கு மூலமாக வந்து அது அதுதான் பண்ணணும் ஒவ்வொருமா அம்மா சொல்கிறது தான் பண்ணுது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணிட்டு போக முடியாது என்ன வேணும் ஜனங்களுக்கு இந்த வரவாளுக்கு அப்படின்னு அவள் என்ன நிர்ணயம் பண்ணுறாலோ அதுதான் நாங்கள் கடைப்பிடிக்கணும் எவ்வளோ அன்னதானம் இருக்கிறாங்க அன்னதானம்னா கதவை போட்டுக்கணும் எத்தனை அன்னதானம் அவன் வந்தவன ஜாப்டு பண்ணிருக்கான் மந்திரத்துக்கு நினச்சிட்டு வரணும் இல்லையோ ஆகாரத்தை வைத்து பொக்ஷே போட்டு போடுறேன் அதுவே ஒரு பெரிய மந்திரம் அதோட அன்னம் போனாலே அன்ன நெஞ்சாது அன்னம் இருக்க அன்னம் பிராணம் அன்னம் அபானம் ஆகு அப்படி சொன்னான் அன்னம் தான் பிராணம் அன்னம் தான் பானம் ஆகு அன்னம் மிருத்தும் அபரிமிதமாக சாப்பிட்டாரு அதுவே தர்மராஜாக மாறிவிடுவான் அன்னம் மிருத்தும் தமிழ் ஜீவாதம் ஆகு அப்படி இந்த அன்னத்தில் உபநிடத்தில் தைத்திரிய உபநிடத்தில் சொல்லியிருக்கு மாதிரி தேவோ பவ பிதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ முதல்ல என்ன அம்மா தான் மாதிரி தேவோ பவ அம்மா பார்த்து அப்பான்னு சொன்னா தான் அவனுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது அம்மா தான் சொல்லணும் மாதிரி தேவோ பவ அப்புறம் பிதிருக்கள் பிதிரு தேவோ பவ அப்புறம் ஆச்சாரிய தேவோ பவ எப்ப குருநாதனா அவன் ஆச்சாரி அப்புறம் அதிதி இந்த சன்னியாசிகளுக்கு கல்வி அதிதி தேவோ பவ இப்போ நாலு பேரையும் ஆசிரியர்கள் அப்படி ஆசரித்தா ஆடொன்று வாழ கருட்டும் இல்லை அப்படி என்று இந்த பகலா பிரமேஸ்வரன் வந்து ரொம்ப விசேஷம் இன்னும் சொல்ல சொல்ல சொல்லிகிட்டே இருக்கலாம் நீ ஹோமம் நடக்காது அதனால எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் போல சொல்லியிருக்கேன் அம்மாவுடைய ஆட்கள் பேரில் இப்போ பகலா பிரமேஸ்வரர் ஹோமம் நடக்க பொழுது பூர்ணாவதி சுபாசினி பிரம்மச்சாரி நித்தபடி தம்பதி பூஜை பண்ணுறாங்க நித்தபடி சுபாசினி மூணு சுபாசினி நாலு சுபாசினி கன்னியா பிரமேஸ்வரர் நாலஞ்சு பிரம்மச்சாரி பூஜை கோ பூஜை கோவில் எத்தனை எல்லா தேவதைகளும் அதில் இருக்கு எல்லா 33 தேவதைகளும் 48 அதில் இருக்கு கோதேவதை எங்கள் பின்பக்கத்தில் பிற்ற பாகத்தில் இருக்கு அப்படி உள்ள கோதேவதை பூஜை கோதேவதா பூஜை நடக்கிறது எல்லா விதமான பூஜை நடக்கிறது இன்னும் இந்த இடத்துல அபிவிருத்தி ஆகணும் அபிவிருத்தி ஆகிட்டு பகவான் அபிவிருத்தி ஆகிட்டார் கட்டடங்கள் அபிவிருத்தி ஆகணும் இன்னொரு இடத்துல போய் நீ தங்கக்கூடும் நீ தங்கக்கூடும் நீ தங்கக்கூடும் அந்த ஹோமத்துக்கு வந்தாங்க இங்கேயே தங்கி இங்கேயே ஆரம்பிக்கிற மாதிரி வரணும் எல்லாம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் அப்படி உள்ள எல்லா விதமான மந்திரங்களும் மகாமந்திரங்களும் சொல்லி பிராஜர் நேருக்கு கோயம்புத்தூரில் சக்க மழை ராத்திரி பிராஜர் தங்க ஒன்றும் பண்ண முடியாது பகவான் அதோட மழையை நிறுத்திட்டு இந்த உகம் மட்டும் நடுவில் மந்திரம் வச்சுருக்கா அனிமா இன்னைக்கு ராத்திரி வரலாம் அப்படி பகவான நமக்கு தெய்வான கொல்யமும் இருக்குது மனுஷான குலமும் இருக்குது எல்லா ஆனுகூல்யமும் நமக்கு எல்லா ஆனுகூலியத்தையும் வைத்துக் கொண்டு இந்த ஹோமத்தை விவகாரமாக செய்து கொடுக்குமாறு கட்டுக்கொள்ளப்பட்டிருக்கும் நவ பார்வதி பதையே பிரம்மாசிரமத்தை பகலாமுகியாக பிரம்மாசிரமாக வச்சுருந்தார் பிரம்ம வித்யா சுரவணி வித்தியைக்கும் பிரம்ம வித்யாவே அவரை வச்சுருந்தார் அதுதான் பகலாமுகிய அவதாரம் இந்த காளி முதல்லேருந்து காளி தாரா மகாவித்யா சோடசி புவனேஸ்வரி பைரவி சின்னமஷ்டாச்ச வித்யா தூமாவதி தத பகலா சித்த வித்யாச்ச மாதங்கி கமலாத்மிகா ஏதாக தசமஹா வித்யா சித்த வித்யா சித்த வித்யன்னு பேருது தசமஹா வித்யில பகலா மரியமேசுக்கு இதை கொடுத்துருக்கா அது பத்தி அதான் அதுக்கு மாத்திரம் கொடுத்துருக்காரு வந்து பிரம்மாத்திர சுரூபணி பிரம்ம வித்யா சுரூபங்கிற பட்டம் அவர் லலிதா பரமேஸ்வரர் அவர் கொடுத்துருக்கார் அது இந்த அத்தனை மாதிரி இங்கேருந்து ஏழு விட்டாலே உடனே போகணும் அப்படி உள்ளது பகலா பரமேஸ்வரி வேறு என்ன சொல்லணுங்கிறது அதுதான்
பிரம்மாஸ்திர சுரமணி அம்பாள் ஏறி விட்டானா சட்டுன்னு போய் பிடிக்கிறது பாடாமல் பாக்கியம் தான் நம்ம என்ன பண்ணாகும் உடனே பிடிச்சுன்னா உடனே பிடிக்கணும். ஆமாம், அதுதான் பிரம்மாஸ்திர சுரூபணி நமக்கு தனிப்பட்டம். பிரம்ம வித்யா சுரூபணி, ஆமாம், பிரம்ம ஞான ரூபணி, சகல ஐஸ்வர்ய பிரதாயினி, சகல பாண்டித்ய சுரூபணி. ஆத்துல எத்தனை சங்கராச்சாரியார் எட்டாவது பண்ணிட்டாவது பண்ணிட்டா தாயாதிக்குள்ள ஆகல பங்காளிக்குள்ள ஆகல அவன் எந்த இடத்த வச்சுன்னா ஒரு பயம் ஒன்று அசைக்க முடியாது, திருப்பி அவன்கிட்ட தான் போகுது. இதோட உபதாசனைன்ட்டு திருப்பி அங்கே தான் போக முடிஞ்சு வேற இவனை ஒன்றும் பண்ணாது. பண்ண மாதிரி ரெண்டு நாளைக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், மூணாம் நான் பார்த்து அறிந்துருந்துருவான் அவன் படுத்துருவான், அது படுக்க பர்மனெண்ட்டு படுக்க. இது அப்படி இல்லை, கிரகமும் நமக்கு சாதகம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் படுத்தும், கிரக சாதகம் நமக்கு வேணும். ஆதித்யாயக்க இந்த கிரகத்தில் ஒன்பது கிரகத்தில் சனி பகவானை பற்றி தெரியாதவனே இருக்க முடியாது, பெரிய நாச்சியம் கூட அடியப்பா சனியா அப்படின்னு பயப்படுவான். அட்டமத்து சனி ஏழர் நாட்டு சனி, ஆபத்து கொண்டவனுக்கு அட்டமத்து சனி, ஏழர் நாட்டு சனி இருந்து நல்லது பண்ணும், கல்யாணம் ஆகுது கல்யாணம் பண்ணும், கர்ப்பந்திக்கிறவனுக்கு கர்ப்பத்தை கொடுக்கும், ஃபைலா பண்ணோன்னா பாடத்தில் பாடத்தை கொடுக்கும். அதுலேருந்து மங்கு சனி பொங்கு சனி கண்டக்கனி, ஒருத்தனுக்கு ஆறுதல மங்கித்துன்னா நடுவில் பொங்கும், சனியை போல் கொடுப்பணும் இல்லை சனியை போல் கெடுப்பணும், போகிறவங்க அப்படி சொல்லி பார்த்தா தான் போகிறோம், கோடி கோடி அப்படின் அதே மாதிரி இருக்குது பணம் போடணும் சனி போகிறபோது பார்த்தா தான் போய் எல்லாம் கட்டும். அது மாதிரி கண்டச்சனி கண்டபச்சனிங்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த இடத்துக்கு போகணும் இல்லையா ஒரு நாளைக்கு, அதுதான் கண்டச்சனிங்கிறது. அட்டமத்து சனி அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது, அட்டமத்து சனிந்து தாரித்ரியம் அபவாதம் நிந்தா சௌஜம் ரிணம் காராகிரக பிரவேசம், இந்த அஞ்சு கொடுக்கும். அப்போ நம்ம மனுஷனுக்கு என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் தத்திரமாகவே இருப்பான், தத்திரம் பணம் இருந்தாலும் அவனுக்கு தாரித்திரமான புத்தியை கொடுப்பார். அப்பவாதம் எவனாவது பண்ணுவான், இவன் தான் இவன் தான் இவன் தான் சொல்லி இந்த அப்பவாதம். ஆசௌக்கியம் பத்து நாளைக்கு ஆற்றலை தவறி போனால் நெத்தியில் என்ன இருந்தாலும் பார்த்தா எப்படி மகா இருப்பான் அந்த ஆசௌக்கியம். காராகிரகம் மூணே முக்கால் நாளைக்கு ஏழுக்கு போயிட்டு வந்துடணும், முடியாதுன்னா கேட்க மாட்டேன். அப்படி ஒரு காலத்தில் ஒரு பெரிய மகான் ஒரு கிராமத்தில் தபஸ் பண்ணிருந்தார், காயத்ரி தான் அவர், கோடிக்கணக்கில் காயத்ரி ஒரு பார்த்தாலே எரியும் அப்படின்னு இருந்தார். காலம்புரை டெய்லி பிராமியம் ஒரு இடத்துல முனையம் கால் முடிக்கலாம் சாணத்துக்கு போவார், காவேரி அகண்ட காவேரி போயிட்டு நாலரை மணிக்கு வருவார். இப்போ தாய்மார் தான் வாசல் சாடி தெரிச்சுருப்பார், இந்த கிழமை இதை ஆடை வச்சு அதுதான் கிடையாது, சொந்த அந்தாத்த கிருகிணியை வாசலை சாஞ்சரித்து உரம் போட்டு தீபம் ஏற்றி வச்சு சுவாமிக்கு தீபம் ஏற்றி நமக்காக மட்டும் தான் அப்புறம் அடுப்புக்கே அடுப்படிக்கே போவான். இப்போ எல்லாமே இல்லை, எல்லாமே அடுப்படி தான், சாணி கிடையாது, வெறும் தண்ணி அப்படி போட்டு வெறும் தண்ணி எடுக்க போட்டது அது வேறனா, சாணி இல்லாத ஒற்றனால அது வேறு நித்தபடி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம சமூகத்தில். அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு வேட்டியை இப்படி கொசிப்பிட்டு வருவார், அவ்வளோ நமஸ்காரம் பண்ணுவார். கிட்டத்தட்ட 100-200 பிரம்மலிங்கங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருந்திருக்காங்க அந்த காலத்தில், நடுவில் இதனால் கிடையாது அப்படி இருந்திருக்கேன். அவர் வருங்காலத்தில் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவார், அவரோட போயிட்டே இருப்பார். சனி பகவான் அவரை பேடிக்கிற டைவர் கொடுத்தோம், சனி பகவான் போய் அவரை எதாவது பண்ண முடியுமா பயந்துட்டார், சனி பகவானுக்கு பயம் வந்துடுத்து நேரம் பரமேஸ்வரம் பண்ண போகிறார். வரல இருந்து ஏழு நாள் சனி அட்டமதி சனியை சொல்லியிருக்கே, இந்த அட்டமதி சனி இந்த இவருக்கு ஞானிக்கு பிடிக்க முடியாமல் இருந்தேன், நான் எப்படி பிடிப்பேன், பிடிக்கலன்னு சொன்னால் ஜப்பம் பண்ணினா சனி ஒன்றும் பண்ண மாட்டான்னு என் பேர் வந்துடும், எனக்கு வேலை என்ன டியூட்டி அப்படின்னு பரமேஸ்வரனை கேள்வி கேட்டார். அப்படி சொன்னார், நீயா போகாது உள்ளே போயிடாது வெளியில் போய் நில்லு, அவருக்கு தெரியும் நீ யார் அப்படிம்ப, நீ சொல்லு அவர் எந்த டைம் சொல்கிறாரோ அந்த டைம் பிடிச்சோம் விடுங்கிற போய் விட்டு வந்து எட்டரை வருடம் எட்டரை வருடம் கணக்கிறேன் சரி அப்படின்ட்டு போனேன். வெளியில் யாருப்பா அது அப்படின்னு, நான் தான் சனி பகவான் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, ஒன்றும் இல்லை இந்த மாதிரி உங்கள் ஜாகரியத்தையாக கொஞ்சம் உங்களை பிடிக்கணும் கூட வரும் இது இருக்க சட்டம் இருக்குது எனக்கு, அதில் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படி எப்படி சனி பகவான் போய் பர்மிஷன் கேட்குறார் கொடுக்கணுமா அப்படிங்கிறேன், அதுதான் அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் சரி நான் நாளைக்கு கிளம்புறேன் 3:30 காவேரிக்கு போவேன் அப்போ பிடிச்சிக்கோ வீட்டில் வந்து நடந்தோன்னே என்ன விட்டுறோம் நீங்கள்
சரி எனக்கு பிடிச்சி போகுது. அன்றைக்கி காலையில் கொடுக்க போகிறபோது அவருடைய புத்தியெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்நானம் பண்ண போக முடியலை, ஸ்நானம் பண்ண முடியலை. அதையும் மீறி வேட்டையை கொஞ்சிட்டு வந்தால் குழந்தைய பிச்சுட்டு வர மாதிரி ஸ்ரீமாரெல்லாம் தெரியுது. ஐயோ நேற்று வரைக்கும் நன்னா இருந்தாரு இன்னைக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அப்போல்லாம் பொருள் சட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. ராஜா தண்டனை ராஜாட்ட போய் சொல்லி சொன்னார், இந்த மாதிரி பண்ணாங்க பிடிச்சி கொண்டாங்க பிராமணர், பிடிச்சி கொண்டு போனார். கொண்டு போனார் உள்ளே நுழைஞ்சார் முன்னே உங்கள் நாடி ஆகிடுச்சு. இவருடைய தபசு ராஜாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சொன்னார், இது மாதிரி யாரையுமே ஹரிபகவான் கிரகம் விடாது, நம்ம என்னென்ன உபாசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு படுத்து அப்படின்னு சொல்லி அப்படினால தான் என்னுடைய கிரகம் பிடிச்சதுனால தான் அப்படி இருந்ததுப்பா அப்படின்னு சொன்னார். அது மாதிரியெல்லாம் இந்த கிரகங்கள் இருந்து கிரகத்துக்கெல்லாம் அம்பாளுக்கு அடிமையாக உள்ளது கிரகம். கிரகம் இருந்து கிரகத்தை ஏவி விட்டான்னா அது வேலை செஞ்சிடும், அப்படியே வரங்கிற அவசியம் இல்லை. போகிறபோது அடிபட்டுறான், கீழே விடுறதும் மண்டை விடையிறது. சில பேர் கர்ணத்துலேருந்து கீழே விடனா ஒன்றும் ஆகலை, நான் தப்பிச்சுட்டேங்கிறான். நீ அதை நீ தப்பிக்கல, திருநூண்டில் தப்பிச்சுட்டு வந்துட்டேங்கிறான். திருநூண்டி நீ தப்பிக்க முடியுமா? இவ்வளோ விருதில் தப்பிக்காமல் ஓடி போகிற சமயத்தில் இப்போ திருநூண்டில் எப்படி நீ தப்பிப்பேன்? தப்பிக்கவே முடியாது. மாதிரி அம்பாவை பாய்ச்சி தசமாக வச்சா கவலாமுகி பரமேஸ்வரன் உதவி பாய்ச்சிக்கணும், தூமாவதியை உபாசிக்கணும், எல்லா தேவதையும் நம்ம உபாசிக்கணும். காலையெல்லாம் உபாசித்தாத்தான் பெரிய விவகாரங்கள், பெரிய கோர்ட்டில் உள்ள விவகாரங்கள் அதெல்லாம் நமக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் வரும், இல்லைன்னா அசாதகமாக தான் வரும். அப்படி உள்ள பகவானை உபாசிக்கிற பகவான் இருக்க நமக்கு கொடுத்துருக்கார், சரீரத்தை கொடுக்க சாப்பிட்டு தூங்குறதுக்கா கிடையாது. சாப்பிட்டு அப்பாடு கைங்காரியம் பண்ணு, பூர்வ ஜென்மாத்திரம் போன பண்ணின பாவங்கள்லாம் போட்டோம், இந்த ஜென்மாவில் நல்லதே பண்ணு, உன் அம்சம் நல்லா இருக்கும், பரம்பரை வாழையடி விளையாடுறா பண்ணுமா? இல்லைன்னா பைத்தியமாக பிறக்கிறது குழந்தை, குழந்தை இல்லை இல்லைங்கிற குழந்தை பிறந்தால் பைத்தியமாக பிறக்கிறது, கிறுக்காக பிறக்கிறது, ஒரு கை இல்லாமல் பிறக்கிறது, ஒரு கால் இல்லாமல் பிறக்கிறது, கடையில் வரைக்கும் ஜென்மா பூரா அந்த குழந்தைய விட்டு கட்டி காக்க வேண்டியது, இது ஒரு அழகா. அதுக்கு அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறதே தேவையில்லை. அதனால் நம்ம வந்து தபஸ் பண்ணணும், பெரியவாளை ஆதரிக்கணும், குரு வருள் வேணும், குரு வருள் இருந்தால் திருவருள் தானே கிடைக்கும். எப்படி அனுபவத்தினால் சொன்னார், குருவாய் அருள்வாய், குருவாய் வருவாய், அருள்வாய் மோகனே, குருவாவா வேற ஒன்றும் ரூபத்தில் வராது அப்படின்னு இப்படி மகான்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்படி இருந்து பகலா பிரமேஸ்வரம் நடக்க இருக்கிறது, பூர்ணாபுதி நடக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்து எல்லாரும் நன்னா நடந்து பகவானுடைய அருள்பிரசாதத்தை சத்யசாயுடைய அருள்பிரசாதத்தை அடைய முடியாத கண்டுபிடிக்கும். Thank you.
பரிபூர்ண இரண்மையை சமாகச்ச சமாகச்ச சித்வாது உரதோ மம கோதி ஆவாகஜாமி ஆசனாதி குப்பைஹ சம்பூஜயாமி அத்ரமன் தனலக்ஷ்மீ நமஹ தானியலக்ஷ்மீ நமஹ சந்தானலக்ஷ்மீ நமஹ சௌபாக்கியலக்ஷ்மீ நமஹ வீரியலக்ஷ்மீ நமஹ சப்தம் தன்னினா யோஜிதம் மஜா திருகாண மக்களம் தீபம் தைலோக இந்திராபகம் தீபம் தரிசயாமி சகல தேவதா ரூபிணே ஓ தேவதாரீ நம பயச்சுண்ணே நம கதலீபலம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி சுவாஹா சுவாஹா
Shogun.